நமஸ்காரம் 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 பெயர்ப்பே. இந்த நிகழ்ச்சியானது வாஸ்து நியூமராலஜி புறநாளை சம்பந்தமானது. ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமான கருத்துக்கள் ஆராய்ச்சியின் அடிப்படையில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு கருத்துக்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதை ப்ரோக்ராமாக நிறைய பேர் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸாக ரெகுலராக பார்த்துட்ருக்காங்க. யூடியூப்பில் எல்லாரும் எங்களுக்கு ப்ரைஸ் பண்ணுறாங்க, ஏன்னா ராஜன் சார் ரொம்ப நல்லா நீங்கள் சொல்கிறீங்க, வி ஆர் வெரி ஹாப்பி, நிறைய புதிய கருத்துக்கள் சொல்கிறீங்க. உங்களோட ப்ரோக்ராமில் வர டிப்ஸை வச்சுட்டு எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, உங்கள் ப்ரோக்ராமில் வர டிப்ஸை வச்சுட்டு எங்களுக்கு வந்து கடன் குறைஞ்சிருக்கு, உங்கள் ப்ரோக்ராமரோட டிப்ஸை நாங்கள் யூஸ் பண்ணி என்ன பிஸ்னஸில் பெரிய லெவலில் வந்திருக்கோம், வீடு கட்டியிருக்கோம், எங்கள் பையனை வெளிநாடு அனுப்பிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் நம்முடைய கடமை ஏதாவது ஒரு புதிய கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான். இதில் எவரையும் ஒரு உயர்த்தியோ தாழ்த்தியோ நம்ம பேசுவதற்கு இல்லை. இன்றைய காலகட்டத்தில் ஒரு குழந்தை பேர் அப்படிங்கிறது என்ன ரொம்ப முக்கியமான கருத்தாக இருக்கு. இன்னைக்கு இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி குழந்தை பேர் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு 30 வயசுக்கு உள்ளாக என்னன்னா திருமணம் நடந்திருக்கணும், குழந்தையும் பிறந்திருக்கணும், இல்லை என்றால் கண்டிப்பாக இவர்களுக்கு கரு சிதைவு கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்கு. இதுக்காக இவர்கள் என்ன செய்தால் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், இந்த வெள்ளை நிறம் இருக்கக்கூடிய பூக்கள், இது லைக் பவளமல்லி, பாரிஜாதம், இது மாதிரி நிறைய வெள்ளை நிற பூக்களாக இருக்கப்பட வேண்டும். அதை வீட்டில் கல்டிவேட் பண்றது. ஒரு அனாதை அல்லது ஒரு ஏழை பெண்ணிற்கு திருமண காலகட்டத்தில் ஏதாவது உதவி செய்தல். ரெண்டாவது, நலிந்த ஒரு கலைஞர்கள், இந்த சினிமாவில் இருக்கவங்க, அவங்க இவங்க, லைட் பாய், கேமராமேனு, அவங்க இவங்க, ஏதாவது ஒரு உதவி செய்தல். இல்லது ஒரு கரகாட்டக்காரர்கள் அல்லது கரகாட்டக்காரர்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூத்து நடனமாடுபவர்கள், இவர்களுக்கு ஏதாவது உதவி செய்தல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூவரசு மரம் நட்டு வைத்து அதற்கு தண்ணீர் ஊற்றுதல்,